வணக்கம் அன்பிற்குரிய மாணவர்களே, இன்றைக்கி நம்மளோட டாபிக் பார்த்திங்கன்னா சாலிட் ஸ்டேட் கிளாஸ் 12. இதில் பாயிண்ட் டிஃபெக்ட்ஸில் ஏற்கனவே ஷார்ட்கிட் டிஃபெக்ட் அப்படிங்கிறத பற்றி சொன்னோம். இப்போ வந்து ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். இந்த ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் வந்து ஒன் மார்க்கில் கேட்குறாங்க. அதாவது ஃப்ரெங்கல் டிஃபெக்ட்டுக்கு என்ன எக்ஸாம்பிள், ஏஜிபிஆர், அதாவது சில்வர் ப்ரோமைட். இதில் பார்த்திங்கன்னா ஏஜி ப்ளஸ்ஸாக இருக்கும், பிஆர் மைனஸாக இருக்கும். பிஆர் மைனஸோட சைஸ் பார்த்திங்கன்னா ஏஜி ப்ளஸ்ஸோட ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கிறிஸ்டல்ஸ், அதாவது பாசிட்டிவ் ஐயானோட நெகட்டிவ் ஐயானோட சைஸ் வந்து பெருசாக இருக்கக்கூடிய கிறிஸ்டல்ஸில் இந்த மாதிரி ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் அப்படிங்கிறது ஏற்படுது. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் எதனால் அப்படின்னா, இந்த ஏஜி ப்ளஸ் இருக்குது பாருங்கள், அந்த ஏஜி ப்ளஸ்ஸு இந்த இடத்துல இன்டஸ்ட்ரிஷியல் பொசிஷனில் ஆக்குபை பண்ணும். இப்போ இங்கே ஏஜி ப்ளஸ் ஐயான் மிஸ்ஸிங்கு, அதுபோல் எங்கன்னா இந்த பாருங்கள் இடையில் போய், அதாவது இன்டஸ்ட்ரிஷியல் பொசிஷனில் அந்த ஏஜி ப்ளஸ்ஸை ஆக்குப்பை பண்ணும். ஸோ அதனால தான் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் அப்படிங்கிறது உருவாகுது. ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் எதனால் உருவாகுது, ஏ பாசிட்டிவ் ஐயான் ஆக்குப்பைஸ் அண்ட் இன்டஸ்ட்ரிஷியல் பொசிஷன் அரைசஸ் டியூ டு டிஸ்லொகேஷன் ஆஃப் அயான்ஸ் ஃப்ரம் இட்ஸ் கிறிஸ்டல் லாட்டிஸ். த அயான் விச் இஸ் மிஸ்ஸிங் ஃப்ரம் த லாட்டிஸ் பாயிண்ட், இந்த இடம் தான் சொல்கிறாங்க, இந்த இடத்துலேருந்து வெளில போகுது இல்லையா, ஆக்குப்பைஸ் அண்ட் இன்டஸ்ட்ரிஷியல் பொசிஷன். இன்டஸ்ட்ரிஷியல் பொசிஷன்னா இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த கேப். திஸ் டிஃபெக்ட் ஃபவுண்ட் இன் த அயானிக் சாலிட்ஸ் இன் விச் சைஸ் ஆஃப் ஆனியான் அண்ட் கேட்டையான் டிஃபர். அதாவது ஆனியான் அண்ட் கேட்டையானோட சைஸ் வந்து டிஃபராக இருக்கக்கூடிய கிறிஸ்டல்ஸில் இந்த மாதிரியான ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் ஏற்படுது. இங்கே நான் என்ன சொன்னேன்னா, பிஆர் மைனஸோட சைஸ் வந்து ஏஜி ப்ளஸோட பெருசு அப்படின்னு சொன்னோம். டஸ் நாட் அஃபெக்ட் தி டென்சிட்டி ஆஃப் த கிறிஸ்டல்ஸ். ஷார்ட்கிட் டிஃபெக்டில் பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் த கிறிஸ்டல்ஸ் அஃபெக்ட் ஆகும், அதாவது டென்சிட்டி குறையும். இங்கே வந்து எந்த ஒரு டென்சிட்டியில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, சரிங்களா.